விதைத்து காட்டி வளர வைக்கும் பொழுது என் வாழ்க்கையில தேவன் ஒன்றை காட்டினா அது கடுகு விதையளவுள்ள பரலோக ராஜ்யத்தின் மேன்மை அதை நான் சுமக்கிறது கூட மற்றவங்களுக்கு தெரியாது ஆனால் சுமக்கிற எனக்கு தெரியும் அதை எடுத்த மனுஷனுக்கு தெரியாது கையில தான் இருக்குது ஒரு மனுஷன் அதை எடுத்து எடுத்து என்றால் எங்கோ இருக்கவில்லை இப்போது அது அவர் கையில் இருக்கிறது

பின்னும் அவர் அவர்களை நோக்கி தேவண்டிய ராஜ்யத்தை எதற்கு ஒப்பிடுவோம் அல்லது எந்த ஓமையினாலே அதை திருஷ்டாந்தப்படுத்துவோம் அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது அது பூமியில் விதைக்கப்படும் போது பூமியில் உள்ள சகல விதைகளிலும் இருக்கிறது விதைக்கப்பட்ட பின்போ அது வளர்ந்து சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதனுடைய நேளின் கீழ் வந்தடையத்தக்க பெரிய கிளைகளை விடும் என்றார் சொல்லி உட்காருங்கள் ஏழாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தின் அடிப்படையில் நாம் அறிந்த வாக்கு தத்துவம் யாக்கோபு வேற்பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும் வேர் பற்றுகிற எதுவுமே பலனாய் மாறுவது இயற்கையிலேயே தேவன் நமக்கு காண்பிக்கிற நியதி அதனால் சத்தியத்தின் அடிப்படையில் நாம் கற்றுக்கொண்டு வருகிற காரியங்களை உங்களுக்கு முன்பாக மறுபடியும் வைக்கிறேன் எது வேர் நாம் அனுமதிக்கிறோமோ அதுவே வளருகிறது ஹலலோயா எதை வேர்விட அனுமதித்தாலும் வளரும் ஏனென்றால் ஆண்டவர் வேர் விடுகிற தன்மையை ஒரு விதையில் வைத்திருக்கிறார் நான் யதார்த்தமாக இயற்கையின் அடிப்படையில் படைத்தவர் அவர் என்பதால் நான் சொல்லிக் கொள்ளுகிறேன் இது எந்த விதையானாலும் வளரும் எதுவானாலும் வளரும் காரணம் விதை என்பது வேரை கொடுப்பது வேர் வளரும் பொழுது அது வளர்ச்சியாக வெளியே வரும் பொழுது மரமாக மாறி பின்பு பூத்து காய்த்து கனிகளை கொடுக்கிறது தேவன் இயற்கையிலேயே இவைகளை வைத்ததற்கு காரணம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் எது வேர்விட வேண்டும் என்பதை அவரே நமக்கு காட்டி கொடுக்கிறார் எதையும் வேர்விட நாம் அனுமதிக்கலாம் நன்றை கவனிங்கள் அதனால்தான் அவர் விதைக்கிறவுடைய ஓமையிலேயே இவைகளை எல்லாம் தொடர்ந்து பேசினார் விதைக்கு பிறகு விளக்கின் ஓமையை கொடுத்தார் வெளிச்சத்தை பெறுவது எப்படி என்று சொல்கிறார் வெளிச்சத்தோடு வாடும் பொழுது மற்றவர்கள் பிரயோஜனப்படுகிறார்கள் என்றும் சொல்லுகிறார் அதற்கு பிறகு அவர் பேசின காரியம்தான் இந்த கடுகு விதையை குறித்ததான ஓமை கத்தறிவைகளை எதை குறித்து பேசினாலும் அவருடைய முக்கிய குறிப்பு எதை பற்றி என்று வருகிறது என்றால் பரலோக ராஜ்யம் எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்கள் பரலோக ராஜ்யம் இந்த உலகத்தில் பொழுது அதிகமாய் ஓமைகளை பயன்படுத்தி பேசின ஒரு திருஷ்டாந்தம் என்றால் மறுக்க முடியாது உறுதியான காரியங்களையே திருஷ்டாந்தங்கள் என்று தமிழில் பேசப்பட்டிருக்கிறது இந்த திருஷ்டாந்தம் என்ற அந்த வார்த்தையே பரலோகராஜ்யத்துக்கு உரியது காரணம் மனுஷன் அதை உணர்கிறானோ இல்லையோ உண்மை எது என்றால் பரலோக ராஜ்யத்தின் மேன்மையை வைத்தே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையின் அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று பரலோக ராஜ்யம் முதன்மை இல்லாமல் ஒரு மனுஷன் நான் சொல்வது ஒரு மனுஷன் கிறிஸ்தவர்களை பற்றி மாத்திரம் பேசவில்லை ஒரு மனுஷன் ஒரு மனுஷி எப்பொழுது பரலோக ராஜ்யத்தை முதன்மையாக வைக்க மறக்கிறார்களோ மறக்கிறார்களோ அன்று வாழ்க்கையின் அர்த்தத்தை இழக்கிறார்கள் தேவன் அதனால் தான் தன்னுடைய சொந்த பேரான இயேசுவை இந்த உலகத்திலே பரிகார பலியாக அனுப்பி தந்தபொழுது அவரை கொண்டு சொன்ன முதன்மையான கடைசியான ஒரு காரியம் பரலோக ராஜ்யத்தின் காரியம் காரணம் பரலோக ராஜ்யம் என்பது ஏதோ பரத்திற்கு போன பிறகு அனுபவிக்கிற ராஜ்யம் அல்ல அந்த ராஜ்யம் பூமியில் செயல்படுகிற ஒரு ராஜ்யம் நாம் பூமிக்கு உரியவர்களா இருந்தாலும் இந்த பூமியில் வாழ்கிற நமக்கு தேவன் அதை அறிமுகப்படுத்தி இருக்கிறார் என்று இயேசு பூமிக்கு வந்தாரோ அன்றே பரலோக ராஜ்ஜியம் பூமிக்கு வந்தது இயேசு என் விரலினாலே நான் பிசாசுகளை துரத்துகிறபடினாலே தேவராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது ஹalleluya இயேசுவின் விரல் வெளிப்பட்ட பொழுதுதான் பிசாசுகள் துரத்தப்பட்டது ஆண்டவர் சொன்னார் மனுஷன் எந்த சக்தியை பயன்படுத்தி ஆகிலும் பிசாசுகளை துரத்தலாம் ஆனால் தேவராஜ்யத்திற்கும் அதற்கும் சம்பந்தம் ஆனால் இயேசு துரத்துவார் என்றால் ராஜ்யம் செயல்படுகிறது என்ற அர்த்தம் என்று சொல்லுங்க என்னை கவனித்துக் கொண்டே இருங்க சக்திகள் சக்திகளை துரத்தலாம் ஆனால் எல்லாவற்றையும் படைத்தவர் மேலான சக்தியை உடையவர் அவர் சத்தியமானவர் சக்தியும் சத்தியத்தையும் பிரிக்க கூடாது பிரித்தோம் என்றால் சக்திக்கு அர்த்தம் வேறு எத்தனை பேருக்கு புரிகிறது பெரிய சக்தி என்று சொல்வது ஏதோ பெரிய வல்லமைக்குரிய வார்த்தையே ஆனாலும் சக்தியும் சத்தியத்தையும் பிரித்தோம் என்றால் சக்தி சக்தியை இழக்கும் சத்தியம் இல்லாமல் சக்தி இல்லை தேவ அதனால்தான் அதனால் தான் இயேசு வந்தபொழுது கிருபையும் சத்தியமும் வெளிப்பட்டது உண்டானது அதனால் வந்ததுதான் விடுதலை அதனால் வந்ததுதான் ரட்சிப்பு ஏனென்றால் துரத்தின பிறகு ஆண்டவர் மனுஷ வாழ்க்கையே மாற்றினார் ஒரு மனுஷனை மாற்ற அரசாங்கத்தால் முடியாதுங்க எந்த சட்ட திட்டங்களும் ஒரு மனுஷனுடைய மனதை மாற்ற முடியாது தண்டனையை கொடுக்கலாம் ஆனால் தாற்பரியத்தை மாற்ற முடியாது ஒரு மனுஷனுடைய தாற்பரியமான மனுஷீக தன்மையான அந்த ஜென்ம சுபாவமான பாவ சுபாவத்தை மாற்றுகிற வல்லமை இயேசு என்ற நாமத்திற்கே இருக்கிறது அதனால்தான் இயேசு திருஷ்டாந்தமாக பேசினார் அவர் பேசுகிற வார்த்தைகளில் ஆழமும் உண்டு அதிகாரமும் உண்டு ஏனென்றால் அவர் சத்தியமானவர் சத்தியத்தில் தான் சக்தி வெளிப்படுகிறது அதனால்தான் அவர் யதார்த்தமாக எதை பேசினாலும் அதிகாரத்தை ஜனங்கள் பார்த்தார்கள் இவர் வேத பாரகரை போல் போதியாமல் அதிகாரமுடையவராய் போதித்தபடினா ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள் இயேசு ஆச்சரியமானவர் ஆலோசனையில் அதிசயமானவர் அவர் பேசும்பொழுது அவர் வித்தியாசமானவர் அதனால் தான் அவர் சக்தி உள்ளவர் இன்று பாருங்கள் அவர் பேசும்பொழுது சொன்ன காரியம் பின்னும் அவர் அவர்களை நோக்கி நான் உங்களுக்கு கடந்த சில வாரங்கள் சொன்ன ஒரு இணைப்பின் குறிப்பு பின்னும் முடியவில்லை விஷயங்கள் என்று அர்த்தம் இயேசு பேசிக்கொண்டே போகிறார் இந்த அதிகாரத்திலே வழக்கம் போல அநேக சத்தியத்தின் காரியங்கள் பரலோக ராஜ்யத்தின் காரியங்கள் அதனால் இந்த குறிப்பு இன்னும் தொடர்கிறது பின்னும் பின்னும் அவர் அவர்களை நோக்கி தேவண்டிய ராஜ்யத்தை எதற்கு ஒப்பிடுவோம் கவனித்து கேளுங்கள் ஒப்பிடப்பட முடியா ஒரு ராஜ்யம் என்றால் அது பரலோக ராஜ்யம் ஏனென்றால் பூமியில் இருக்கிற எந்த மதத்தினரானாலும் எந்த ஜாதியினரானாலும் எந்த ஜனத்தாயினரானாலும் அவர்களுக்கு தெரிகிற காரியம் பரலோக ராஜ்யம் என்பது பூமிக்கு அப்பாற்பட்ட விஷயம் மனுஷ சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயம் மனுஷ பக்திக்கு அப்பாற்பட்ட விஷயம் நன்றாய் கவனிங்க அநேக பக்தி மாக்கத்தாரும் மோட்சத்தின் காரியங்களை முழுமையாய் அனுபவிக்க முடியாமல் சிதறினவர்கள் பரலோக ராஜ்யத்தை பரமேறின பிறகு காணலாம் என்றே முயற்சித்தார்கள் ஆனால் பூலோக ராஜ்யத்தில் நம்பிக்கை இழந்து வாழ்ந்த மக்கள் ஏராளம் இன்றும் வாழ்கிறார்கள் இனியும் வாழ்வார்கள் ஆனால் இந்த பிரச்சனையிலிருந்து மனக்குலத்தை விடுவிக்கவே பரலோக ராஜ்யத்தின் அதிபதியே பூமிக்கு மனுஷனாக இறங்கி வந்தார் ஏனென்றால் பரலோக ராஜ்யத்தை ஒரு மனுஷன் அறிய வேண்டும் என்றால் பரலோக ராஜ்யத்தின் தேவன் தான் அதை அறிவிக்க முடியும் நானும் நீங்களும் ஒப்பிட்டு பேசுகிற காரியங்கள் நம்முடைய ஒப்புமை நம்முடைய ஓமை நம்முடைய கருத்துக்கள் நம்முடைய அபிப்பிராயங்கள் ஆனால் தெய்வன் பேசும் பொழுது பேசுவதுதான் யதார்த்தமான சத்தியத்துக்குரிய காரியம் ஏனென்றால் அவர் பரலோக ராஜ்யத்தின் ஆண்டவர் பிரஜை அல்ல ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தின் நபர் அல்ல தேவன் படைத்தவர் பரலோக ராஜ்யத்திற்கு அவரே அதிபதி அப்படிப்பட்டவர் இறங்கி பேசும்பொழுது வெளிப்படுவதுதான் உண்மையான பரலோக ராஜ்யத்தின் வெளிப்பாடு நீங்களும் நானும் பேசிக்கொள்வதில் அது புலப்படாதுங்க அதனால் தான் சத்தியத்திற்கு நாம் கடந்து வர வேண்டும் வேதத்தில் வந்துதான் நாம் அறிய முடிகிறது காரியங்களை பேசுகிறார் ஜனங்கள் கேட்டறியும் திராணிக்கு தக்கதாக அவர் வசனங்களை ஓமைகளாக பேசினாராம் ஓமைகளினாலே அன்றி வேறு எந்த விதத்திலும் அவர் வசனங்களை பொதுவான பேசவில்லை ஏனென்றால் கேட்டறியும் திராணி தேவ பிள்ளைகளை பொதுவாய் கேட்கிறவர்களுக்கு ஓமைகள் தான் சொல்லப்படுகிறது ஆனால் சீஷர்களுக்கு எல்லாமே விவரித்து சொல்லப்படுகிறது நீங்கள் இந்த கூட்டத்தில் யாரா இருக்கிறீர்கள் என்ற முடிவை எடுத்துத்தான் இங்கே வந்திருக்கிறீர்கள் இல்லை என்றென்ற கூட்டத்தில் இருக்க மாட்டீர்கள் எத்தனை பேர் புரிந்து கொள்ளுகிறீர்கள் தெருவில் எத்தனையோ பேர் எத்தனையோ காரியத்தை இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் எதற்காகவோ சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு சிறு கூட்டம் சத்தியத்தை கேட்கிற இடத்திலே சர்வ வல்லவரை ஆராதிக்கிற ஸ்தலத்திலே வந்திருக்கிறார்கள் என்றால் இது சுய தனிப்பட்ட முடிவு குடும்பம் வருவதினால் ரொம்ப நாள் வர முடியாதுங்க ஏனென்றால் குடும்ப சூழ்நிலைகள் மாறும் பொழுது நாமும் மாறிவிடுவோம் மனிதர்கள் மாறும் பொழுது நாமும் மாறிவிடுவோம் ஆனால் மாறாத ஒரு அன்பை ருசித்தவர்கள் எந்த சூழ்நிலை மாறினாலும் அந்த அன்பை மறவாதவர்களாய் கடந்து வருவார்கள் அதுதான் பரலோக ராஜ்யத்தின் அனுபவம் நடத்தினவர்கள் மாறி போயிருக்கலாம் கூட இருந்தவர்கள் இல்லாமல் போயிருக்கலாம் ஆனால் கூடவே இருப்பேன் என்று சொன்னவர் இருப்பதனால் தான் நான் வெட்கப்பட்டு போவதில்லை ஹாலில் ஏன் வெட்கப்பட போவதில்லை கூடவே அவர் இருக்கிறார் நடத்துவார் தொடர்ந்து வசிக்கிறார் அதனால் நான் வெட்கப்பட்டு போவதில்லை தேவ பிள்ளைகளை அவர் சொன்னார் எதற்கு நாம் ஒப்பிடுவோம் இது ஒரு ஒப்பிட வேண்டிய ஓமை நான் சொன்னது போலவே அவர் தேவ ராஜ்யத்தின் காரியங்களை பேசின பொழுது பொது ஜனத்தின் இடத்தில் ஓமைகளாகவே பேசினார் அர்த்தங்கள் உள்ளடக்கிய ஓமைகள் ஆனால் தனிப்பட்ட நிலைமையில் தன்னையே சார்ந்து வந்த பின்பற்றின தன்னுடைய சீஷ்டர்களிடத்திலே எல்லாவற்றையும் விவரித்து காண்பித்தார் தேவ பிள்ளைகளே ஆண்டவர் தன்னுடைய சத்தியத்தை விவரித்து காண்பிக்கிற இடம் சபை ஏனென்றால் சபையில் அவர் ஒரு பிள்ளையை கொண்டு வருகிறார் என்றால் தன்னுடைய அவயவமாக மாற்றி கொண்டு வருகிறார் அந்த அவயவத்திற்கு ஆண்டவர் ஒரு பகுதியை மாத்திரமல்ல பணியை கொடுத்து வைத்திருக்கிறார் அந்த பணிக்கு உங்களை பயிற்றுவிக்கிறார் அப்படிப்பட்டவர் பேசுவார் அவருடைய பேச்சு இல்லாமல் பயிற்சி இல்லை நீங்களும் நானும் சந்திக்கிற இந்த சத்தியம் நம்மை பயிற்றுவிக்கிறது எதற்கு தெரியுமா எல்லா நற்கிரைகளும் செய்ய தகுதி உள்ள நபராய் மாற்றும்படிக்கு பாத்திரர்கள் ஆக்கும்படிக்கு தேவன் நம்மோடு பேசுகிறார் அது கடிந்து கொள்ளுதலாய் இருக்கலாம் சீர்திருத்தமாய் இருக்கலாம் ஆறுதல் படுத்துவதாய் இருக்கலாம் நீதியை படுப்பிக்குதலாய் இருக்கலாம் இருக்கலாம் ஆனால் கர்த்தர் பேசுகிறார் தேவ நீங்கள் கடிந்து கொள்ளப்பட்டாலும் பாக்கியவான்கள் நேசிப்பதனால் பேசுகிறார் நேசிக்காத ஒருவரையும் அவர் புத்திரன் உண்டோ உண்டோ தகப்பன் தன் பிள்ளையை சுட்சிக்கிறது போல கத்தர் தம்மை நேசிக்கிறவர்களை சுட்சிக்கிறார் இது நேசத்தின் சிட்சாய் தேவன் சொல்லிக்கொண்டே போகிறார் எதற்கு நாம் ஒப்பிட்டு பேச முடியும் நன்றை கவனிங்கள் அநேக காரியங்களை பேசினபொழுது நான் உங்களுக்கு ஒன்றை சொன்னேன் கடந்த முறை ஏன் விளக்கை வைத்து பேச வேண்டும் என்று உலகத்தில் எத்தனையோ பிரம்மாண்டமான பொருட்கள் உண்டே வீட்டிலே அலங்காரமான ஆயிரம் காரியங்கள் உண்டே ஏன் விளக்கு என்று பேசினார் அதை போலவே அநேக காரியங்கள் விதைகளில் உண்டே பல தரப்பட்ட விதைகள் உண்டே பலவிதமான மரங்களுக்குரிய விதைகள் உண்டே பூண்டுகளுக்குரிய விதைகள் உண்டே கனி வகைகளுக்குரிய விதைகள் உண்டே ஏன் கடுகு விதையை பேச வேண்டும் ராஜ்யத்தை பற்றி பேசுவார் என்றால் ஒரு மனுஷனுக்கு புரியும்படி பேசுகிறார் யதார்த்தம் அது பொதுவான ஜனத்தில் ஒருவர் இருந்தால் கூட அவர் ஓமையை சந்திக்கும் பொழுது சிந்திக்க வேண்டும் நன்றாய் கவனிங்கள் கத்தரை சந்திக்கிறவர்கள் சிந்திக்க தூண்டப்படுகிறார்கள் என்னை பார்த்து கொண்டே இருங்கள் மதம் மனுஷனை சிந்திக்க அனுமதி காது அழைக்கிறார் 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 சிந்திக்க உறவுக்காக அழைக்கிறார் சிந்திக்காமல் அவரை பின்பற்ற வேண்டாம் மதம் மாற்ற வந்தவர் இயேசு அல்ல ஏனென்றால் மதத்தை ஸ்தாபிக்க வந்தவர் இயேசு அல்ல மனுஷனோடு உறவை தேவனுக்கென்று ஏற்படுத்தும்படியாய் வந்தவரை இயேசு கிறிஸ்து ஏனென்றால் இயேசு வருவதற்கு முன்பாகவே உலகத்தில் மதங்கள் இருந்தது இன்னொரு மதத்தை ஸ்தாபிக்க ஒருவர் வர வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை ஏனென்றால் அவர் சர்வத்துக்கும் ஆண்டவர் என்றால் அவருடைய சிருஷ்டியாகிய ஒரு மனப்புத்திரனை மனப்புத்திரையை தன்னுடைய பிள்ளையாக அவன் நேசித்தபடியினாலே தனக்குரிய ஸ்தானத்தை இந்த பிள்ளைக்கு கொடுத்து மகிழ வேண்டும் என்பதினாலே பரிசுத்த ஸ்தானமாகிய இந்த ஸ்தானத்தை இழந்த ஒரு மனுஷனை மனுஷியை தேடி பாவியை தேடி பரிசுத்தராகிய தேவன் இயேசு மனுஷனாக இறங்கி வந்தார் இதுதான் சுவிசேஷம் பரலோகராஜ்யத்தை தான் பேசுவா ஐயம் இந்த உலகத்தில் நன்றாய் வாழ்வது என்று சொல்லிக் கொடுக்க கோட்பாடுகள் ஏராளாம் ஆனால் உலகத்தில் இருக்கிற நான் பரலோக பிரஜையா எப்படி வாழ்வது என்பதை ஒருவரும் சொல்லி தர முடியாது இந்த உலகத்துக்கு ஏற்றபடி தரமாய் வசதியாய் சுகமாய் பலனாய் பராக்கிரமாய் சாதிக்கிறவர்களாய் எப்படி வாழ வேண்டும் என்பதை உலகம் சொல்லி தரும் ஆனால் உலகத்தில் வாழ்ந்தாலோ தேவர் ராஜ்யத்தின் கோட்பாடோடு தேவனுக்குரிய சாரத்தோடு பரிசுத்தத்தோடு வாழ வைக்க சொல்லி தர எந்த மனுஷனாலும் முடியாது அது மனுஷ இந்த உலகத்தில் வெளிப்பட்ட இயேசுவால் தான் முடியும் அதனால் தான் சத்தியம் சக்தி உள்ளது சொல்ல கரங்களை ஒரு மகிமை கவனிங்கள் அதனால் தான் திருஷ்டாந்தப்படுத்துகிற காரியங்களை இயேசு பேசினார் ஏனென்றால் இது மாற்றப்பட முடியாது எவ்வளவு மெதுவாய் பேசினாலும் அது மாற்றப்பட முடியாத சத்தியம் தேவன் சொல்லுகிறார் அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது அநேக காரியங்கள் ஏன் கடுகு விதை பார்வைக்கே சிறிதாயிருக்கிற ஒன்றை வைத்தே பெரிய காரியத்தை ஆரம்பித்தார் பாருங்கள் உங்களையே நீங்கள் பெரிய ஆட்களாய் இருக்கிறீர்கள் என்றால் ஒரே ஒரு விஷயம்தான் ஏசு நமக்குள் பெரியவராய் இருப்பதினாலே நான் பெரிய ஆளாய் இருக்கிறேன் ஏனென்றால் பரலோக வாசிய இந்த பூமியிலேயே வசிக்கிறேன் ஆனால் இயேசு இல்லை என்றால் நாம் எப்படி இருந்தோம் என்பதை நாமே அறிவோம் ஒன்றுமில்லாமல் இருந்தவர்கள் இழிவானவர்களாய் இருந்தவர்கள் அதிக பின்னணியும் இல்லாதவர்கள் ஞானமற்றவர்கள் உலகத்தின் பார்வையில் அவமாயிருந்தவர்கள் நம்மை தேடி இயேசு வந்தார் என்றால் என்ன அர்த்தம் சிறிதான ஒன்றில் இருந்துதான் பெரிதான காரியங்களே உண்டாயிற்று என்பதை உலகம் பார்க்கும் பொழுது இதற்குள் வந்த காரியம் இதனால் வந்த காரியம் அல்ல இதற்குள் வந்தவரால் வந்த காரியம் என்பதை உலகம் அறிந்து இயேசுவுக்கு பெருமை வரும் என்பதை பரலோக ராஜ்யம் அறியும் ஆரம்ப அர்ப்பம் தான் முடிவு அல்ல அதனால்தான் அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் சட்டை பண்ணலாம் பண்ணாதிருங்கள் பார்வைக்கு சிறிதான காரியங்களில் இருந்துதான் பெரிதான விஷயங்கள் தோன்றுகிறது சாதாரண பெரிது அல்ல இது மிகவும் பெரியது பெரியதிலும் பெரியது பரலோக ராஜ்யமே செயல்படுவது சிறிதான விஷயங்களில் இருந்துதான் இது கடுகு விதைக்கு ஒப்பா இருக்கிறது பார்வைக்கே சிறியது விட்டால் தவறினால் தேடுவது கடினம் அம்மாக்களுக்கு புரியும் ஒரு மிளகு தப்பினாலே தேடி எடுப்போம் குறுமிளகு என்று மலையாளத்தில் பேசுவார்கள் சிறுமிளகு இதை தப்பாவிட்டால் தேடி எடுப்பதற்கு காரணம் விலையுள்ளதாயிற்றே கடினப்பட்டாகிலும் தேடுவோம் ஆனால் எவ்வளவாய் கடுகை தவறவிட்டாலும் நான் பேசுவது ஒரு கடுகை கொட்டின கடுகுகளில் பல கடுகுகளை பொறுக்குங்கள் அது வேறு ஆனால் கொட்டப்பட்டதே ஒன்று என்றா தேடுவது எப்படி என்று சிந்தித்து பாருங்கள் அது குதித்து ஓடினது என்றால் எங்கே ஓடினது என்றே தெரியாது இந்த விதைக்கு ஒரே ஒரு உரைதான் உண்டு இரு அல்ல சில விதைகள் இரு உரைகள் உள்ளது பிரிந்து வடிவிடும் வேருக்கு ஆனால் கடுகுக்கு ஒரே ஒரு தோல் தான் உண்டு இது மிக கடினமானது தொடவும் முடியாது தொட்டு நீங்கள் உரிக்க நினைத்து பாருங்கள் நினைக்க கூட முடியாது சிந்தியுங்கள் கொஞ்சம் நம்ம அவரை எல்லாம் உரித்து விடுவோம் எந்த விதைகளை மனதில் எடுத்தாலும் பிரிக்கலாம் இவரை தொடவே முடியாது தொட்டு உரிக்கலாம் என்றால் சிந்திக்க கூட இயலாது காரணம் முடியாது இந்த பரலோக ராஜ்யமே கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது இருக்கிறது அப்படி என்றால் பார்வைக்கு சிறியதாய் தோன்றுகிறது என்று அற்பமாய் என்னவே முடியாது இது மிகவும் பலமான ஒரு விதை சாதாரணமாய் தோற்றத்தில் இருக்கலாம் ஆனால் கடுகு சிறுத்தாலும் காரம் போகாது நீங்க நன்றா கவனிங்க அதனால கடுகு இல்லாத குழம்பு இல்லை கடுகை போடுகிறதிலே அவ்வளவு விசேஷங்களை நம்முடைய நமக்கு சொல்லி தந்திருக்கிறது என்றால் பரலோக நியதியில் ஒரு முக்கிய விசேஷம் கவனிங்கள் அது பூமியில் விதைக்கப்படும் போது பூமியில் உள்ள சகல விதைகளிலும் சிறிதாயிருக்கிறது இது நன்றாய் இருக்கிறது வாசிக்கும் பொழுது விதைக்கப்படும் போது யார் விதைத்தார்கள் என்பதுதான் கேள்வி விதைக்கப்படும் போது சிறிதாயிருக்கும் தெரியும் ஆனால் தானாக விதைக்கப்படுமோ தெரியாமல் விழுந்தாலே எடுப்பது கடினம் என்ற நிலைமையில் இருக்கிற சிறிதான கடுகு விதைக்கப்பட வேண்டும் என்றால் எதேச்சியாக விதைக்கப்பட முடியாது எத்தனை பேருக்கு புரிகிறது எதேச்சியாக விழலாம் கடுகு எதேச்சியாக விழலாம் கை தப்பி விழலாம் தடுமாற்றத்தால் விழலாம் தேடுவது கடினம் அதை விடுங்கள் ஆனால் இங்கே விதைக்கப்பட்ட பின்பு என்றால் ஒரு கடுகு விதையை விதைப்பது என்பது சாதாரணமானது அல்ல ஏனென்றால் இது வைத்த இடத்தை கூட கவனமாக வைக்கவில்லை என்றால் மறந்து போவோம் அறியாமல் போய்விடுவோம் ஆனால் நான் யோசிக்கிறேன் இது சாதாரணமாக விதைக்கப்படவில்லை எ விதைக்கப்படவில்லை கூட்டத்திலே ஒன்றாக விதைக்கப்படவில்லை இதை விதைப்பதற்கு முன்பாக ஒரு முடிவு எடுக்கப்பட்டது அந்த முடிவை எடுத்தவ ஒரு நபர் இதே அதிகாரத்தின் விளக்கம் மத்திய பதிமூன்றிலே வருகிறது என்னோடு கூட வாருங்கள் மத்திய பதிமூன்றுக்கு விசேஷமான ஒரு விளக்கத்தை இன்னும் அதிகமாக பார்க்கலாம் மத்திய பதிமூன்றிலே விதைக்கிறவுண்டே ஓமையிலே தேவன் இதை பேசும்பொழுது ஒரு வார்த்தை சேர்ந்து வந்திருக்கிறது பாருங்கள் முப்பத்தி ஓராவது வசனம் மேத் தேர்ட்டின் வேட்ஸ் தேர்ட்டி ஒன் வேறொரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார் பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பா இருக்கிறது அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான் சொல்லுங்கள் அது விதைக்கப்பட்ட போது கவனிங்கள் ஆனால் விதைத்தது யாரு ஒரு மனுஷன் என்னை பார்த்து கொண்டே இருங்கள் பரலோக ராஜ்யத்தை பகுதி கட்டி பேசவில்லை அப்படி என்றால் பாரபட்சமாய் பேசவில்லை ஒரு மனுஷன் என்றால் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் எந்த கோத்திரமோ குலமோ மதமோ ஜனமோ ஜாதியோ பாஷையோ நீங்கள் மனுஷி மனுஷன் என்றால் இந்த வார்த்தை உங்களுக்குத்தான் அது எனக்கு தான் ஒரு மனுஷன் ஓ பரலோக ராஜ்யம் செயல்படுகிற விதம் அதிசயமானது தான் ஆனால் யார் வேண்டுமானாலும் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் கௌனிங்க கடுகுவதை சிறிதாய் இருக்கிறது என்று யாராக கடுகை வாங்காமல் இருந்திருக்கிறோமா இல்லை ஏன் வாங்கினோம் அது போட்டா நிறைய விஷயங்கள் லாபகரமானது

கடுகின் பிரச்சனை அல்ல சில பேர் கேட்டீர்கள் சில பேர் கடுகடுப்பாய் இருப்பீர்கள் பரவாயில்லை இதை கேட்கும் பொழுது அது வர வேண்டும் ராஜ்யத்தை பேசினாலே ஒருவனுக்கு தாங்காது பிசாசுக்கு கடுகடுப்பாய் இருப்பான் என்னங்க அது கடுகு விதைக்கு ஒப்பான விஷயம் உலகத்துல எந்த விதை வேணாலும் எடுத்து விதைச்சுக்கோப்பா உனக்கு வேண்டியது மரம் தானே உனக்கு வேண்டியது மலர் தானே உனக்கு வேண்டியது கனிதானே விதை எதுவா இருந்தால் என்ன தோற்றம் தானே உனக்கு வேண்டும் விதை என்று சொல்லுகிற உலகத்திலே கடுகு விதையை வைத்து பரலோகராஜ்யத்தை பேசினார் ஓ கடுகு விதை சிறிதுதான் பார்வைக்கே சிறிது மற்ற விதைகளை பார்க்கிலும் சிறிது ஆனால் இயேசு சொன்னா அது விதைக்கப்பட்ட பின்பு ஏதோ ஒன்று நடக்க போகிறது ஆனால் விதை து அதுதான் கேள்வி விதைக்கப்பட்ட பின்பு எல்லாரும் பொதுவாய் பேசுவார்கள் எல்லாம் நடக்கும் நல்லா நடக்கும் நினைங்க நல்லது எங்க நினைப்பே நல்லதா எப்படிங்க மாற்று கவனிங்க நல்லதையே சிந்தித்தால் நல்லது நடக்கும் ஆனால் நல்லது இது என்று யார் சொல்வது சொல்லுகிற ஆளே நல்லவரா என்றால் பதில் கிடைப்பது கடினம் நல்லதையை சிந்தித்தால் நல்லது நடக்கும் ஆனால் சிந்தனையே நல்லதாய் மாற்றுவது சத்தியத்தால் நடக்கும் சத்தியமில்லை என்றால் சிந்தனை உருப்படாது தெரியுமா உங்களுக்கு நன்மை இது என்றே காட்டினது வேதம் நன்மை தீமையை பிரிப்பது சத்தியம் இதை பிரித்தறியாத மனது மறுரூபப்படாத மனது விசுவாசியை பல வருடங்கள் இருக்கலாம் வேதத்திற்கும் அவர்களுக்கு சம்பந்தம் இல்லை என்றால் உலகத்தின் சிந்தனை தான் விசுவாசியின் எண்ணங்களிலும் இருக்கிறது அதனால்தான் விசுவாச வாழ்க்கையில் வளர்ச்சி இல்லை விருத்தி இல்லை பலன் இல்லை கவனிங்கள் விருத்தியும் வளர்ச்சியும் எதை காட்டுகிறது பலனை காட்டுகிறது ஒன்று வளர்ந்தது என்றால் விருத்தி ஆகும் என்றால் அது பலனாய் இருக்க வேண்டும் சாப்பிட்டு ஒரு மனுஷன் வாழணும் அப்படின்னு நம்ம வாழ்க்கையை வைத்து இன்னொருத்தர்கள் வாழணும் சாக கூடாது கடகு விதை ஏசு சொல்லும் பொழுதே அற்புதத்தின் மேல் அற்புதம் இது ஒரு திருஷ்டாந்தப்படுத்துகிற விஷயம் ஆனால் இந்த வார்த்தைகள் ஒரு மனுஷன் அதை எடுத்து ஒவ்வொரு வார்த்தையும் வித்தியாசங்க எத்தனை பேர் கவனித்துக் கொண்டு அதனால தான் இத்தனை நாளும் கவனிப்பதைப் பற்றியே ஆவையானவர் பேசினார் இன்று அநேகர் உண்மையிலேயே கவனித்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய கண்கள் அதை காட்டும் உங்களுடைய செவிகளும் அதை காட்டும் நீங்கள் கவனிப்பதை உங்கள் கண்கள் சென்று இருக்குதும் நிச்சயம் காரணம் கவனிக்கிற காதுகளை உடையவர்கள் வசனத்தை இருதயத்தில் பெற்றுக் கொள்ளுகிறார்கள் இங்கே பாருங்கள் இதை பொதுவாய் பேசக்கூடாதா அது விதைக்கப்பட்ட பின்பு அதை விதைத்தவர் யார் என்று இங்கு பேசுகிறார் ஒரு மனுஷன் ஒரு மனுஷி ஐயோ அம்மா ஐயா நீங்கள் யாரா இருந்தாலும் சரி நீங்கள் மனுஷகளாய் இருந்தால் போதும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் தேவர்களாய் இருப்பீர்கள் என்றால் தோற்றத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவரே சொல்லுகிறார் இந்த தேவர்களாய் இருப்பவர்களுக்குத்தான் மனுஷங்களாய் இருப்பது முடியாத காரியம் ஆனால் முதலில் நான் ஒத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் நான் ஒரு மனுஷன் நான் ஒரு மனுஷி எனக்கு தேவன் வேண்டும் தேவன் இல்லாமல் நான் வாழ முடியாது இதுதான் மனுஷத்தன்மை இதை ஏற்ற எதுவும் மனுஷத்தன்மை மிருகத்தின் தன்மை மனுஷன் மூடனாய் வாழ்வது மிருகத்துக்கு சமமானது என்று வேதம் சொல்லுகிறது ஞானமற்ற மனுஷன் மிருகத்துக்கு சமமானவன் ஏனென்றால் மனுஷனையும் மிருகத்தையும் பிரிப்பது ஞானம் எத்தனை பேருக்கு புரிகிறது நம்மை விட மிருகங்கள் பாசம் உள்ளது நம்மை விட மிருகங்கள் நன்றி உள்ளது நம்மை விட மிருகங்கள் உடைக்கக்கூடியது நம்மை விட மிருகங்கள் பேசக்கூடிய மனுஷனை பேச வைப்பதற்கு மேலாய் மிருகங்களை பயிற்சியில் பேச வைக்கலாம் சிலர் பேசவே மாட்டார்கள் ஆனால் மனுஷனையும் மிருகத்தையும் பிரிப்பது ஞானம் ஞானம் இல்லை என்றால் மனுஷனுக்கு மனுஷ தன்மையை மாறுகிறது ஏனென்றால் அந்த மனுஷனை தன் சாயலில் படைத்த தேவன் ஒரு அர்த்தத்தோடு படைத்தார் பரலோக ராஜ்யத்தின் பிரஜையாய் இந்த பூமியிலேயே வாழும்படி படைத்தார் அப்படிப்பட்டவ ஒரு மனுஷனை மிருகத்திற்கு ஈடாக வைக்கவில்லை ஆனால் மனுஷன் மிருகமாய் மாறினதற்கு காரணம் ஞானத்தை இழந்தான் ஞானத்தை வேண்டாம் என்று சொல்லுகிறான் இந்த மூடத்தனத்தை தான் தேவன் மாற்றும்படியாக தன் வார்த்தையை அனுப்புகிறார் ஏனென்றால் மனுஷன் மிருகமாய் மறிக்கக்கூடாது பாருங்கள் ஆச்சரியமான வார்த்தை அதை ஒரு மனுஷன் எடுத்து ஹாலேலோயா கவனிங்க கவனிங்க கூட்டத்தில் எத்தனை பேர் எதை செய்தாலும் பரவாயில்லை உனக்கு மட்டும் என்ன ஏசு உனக்கு மட்டும் என்ன எப்பொழுதும் வேதம் உனக்கு மட்டும் என்ன வேலையெல்லாம் வேதத்திற்கு அப்புறம் தான் என்ற பேச்சு எங்களுக்கெல்லாம் பணம் இல்லாமல் வாழ்க்கை இல்லை உனக்கும் இல்லை ஏன் உனக்கு பணத்திற்கு மேலாக இயேசு முக்கியம் ஏன் ஆலயத்திற்கு சென்ற பிறகுதான் வேலைக்கு வருவாயா வேத பாடக வகுப்புக்கு நீ நிச்சயம் அனுமதி கெட்டுத்தான் ஆக வேண்டுமா உலகமே பணத்திற்காக ஓடும் பொழுது நீ ஏன் இயேசு என்று ஓடுகிறாய் நீ ஏன் பரலோக ராஜ்யத்தை பேசுகிறாய் மறைத்த பிறகு யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லையென்றால் என்றால் அறுபதுக்கு மேல் பக்தி வந்தால் போதும் அறுபது வந்தால் போதும் என்று இருக்கிறது இது அறுபதுக்கு மேல் பக்தி வந்து என்ன பாடுதான் வரப்போகிறது அது பக்தி பாடு என்றெல்லாம் வயதை பார்த்து மரணம் வருவது இல்லை என்பது நிஜமாகிறது முன்பாகிலும் வயதிற்கு பிறகு மறித்தார்கள் இன்று வயதை பார்க்காமலேயே மறிக்கிறார்கள் மரணம் வயதை பார்த்து வரவில்லை மதத்தின் வித்தியாசம் அதற்கு இல்லை பாஷையின் வித்தியாசம் அதற்கு புரியாது ஏனென்றால் நித்தியம் என்று வரும்பொழுது அது தான் திருஷ்டாந்தப்படுத்தப்படும் நித்தியத்தின் அறிவு இந்த நாட்களில் உயிரோடு இருக்கும்பொழுது நமக்கு வரவில்லை என்றால் ஒரு மிருகத்துக்கு ஒப்பான சாதாரணமான வாழ்க்கை வாழ்ந்து மூடர்களைப் போல் மறைத்து போவோம் என்பதனாலேயே இந்த உலகத்தில் தன் சாயலாய் இருக்கிற தன் சொந்த பிள்ளையை பரலோக ராஜத்தின் வாசியாய் பிரஜையாய் மாற்றும்படி தன்னையே கொடுக்க வந்தார் தேவ பிள்ளையே இதை ஒரு மனுஷன் எடுத்து எல்லாரும் எடுக்கவில்லை எல்லாரும் எடுக்கவும் மாட்டார்கள் ஆனால் சிலர் எடுக்கிறார்கள் அதில் ஒரு மனுஷன் அதை எடுத்து இது தனிப்பட்ட ஒரு மனுஷனின் முயற்சி முடிவு இது ஒரு மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட தெளிவு அந்த தெளிவு அவரை நல்ல ஒரு முடிவிற்குள் நடத்தினது ஒரு விதையை எடுத்து என்றாலே ஓ இது எந்த விதையையும் எடுப்பதைப் போன்று சாதாரணமானது அல்ல தேங்காய் விதை இந்த ஊருக்கு ஏற்ற போலவே பேசுவோம் தேங்காய் மாங்கா எல்லாவற்றுக்கும் ஒரு விதை உண்டு இதை தூக்கும் போதே மற்றவர்கள் பார்ப்பார்கள் என்ன கையில் ஒரு கொட்டை ஆனா கடுகு விதை எடுத்த யாருக்கு தெரியாதுங்க எடுத்து பாருங்க ஊரே பார்ப்பது போல் இருக்காது ஆனால் பார்க்கிற உங்களுக்கு தான் தெரியும் எதையோ பார்க்கிறீர்கள் என்ன அப்படி உத்து உத்து பாக்குறாங்க என்ன இருக்கு சபை சபை என்று போகிறாயே என்ன இருக்கிறது அலேலியா சொன்னால் என்ன நடக்கிறது சோத்திரம் சொன்னால் என்ன வரும் ஐயா வரக்கூடாது வந்துகிட்டு இருக்கு இல்ல சோத்திரம் சொன்னால் என்ன வரும் என்பதற்கு என்ன பதில் வரும் இங்கே வரும் பதில் நான் விரும்பிய எல்லாம் வருது டைரியா வருது டிசென்ட்ரி வருது அதான் இயேசுவின் இடத்தில் போனால் என்ன நடக்கும் ஏசு என்றால் என்ன கிடைக்கும் ஏங்க இந்த உலகத்தில் என்ன வரும் என்று கேட்டு ஓடி ஓடியே வரக்கூடாதெல்லாம் வந்திருக்கிறது இயேசுவின் இடத்தில் வந்தால் என்ன கிடைக்கும் என்பதை இயேசு பேசினால் கிடைக்கும் பேசாவிட்டால் கிடைக்காது அதுதான் உண்மை கடுகை பற்றி யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த மனுஷனுக்கு அப்பா கடுகு சிறியதா இருந்தாலும் நீ அதை சாதாரணமாக நினைக்காதே அதை நீ எடுத்து முயற்சித்து பாதுகாத்து பத்திரப்படுத்தி உன் தோட்டத்திற்கு கொண்டு சென்று நீ அதை களை கொத்தி கல்லெடுத்து பண்படுத்தி ஆழம் வைத்து இதை விதைக்கிற வரைக்கும் கவனம் எடுப்பா என்றார் அது விளைச்சல நீ ஒரு நாள் பார்க்கத்தான் போகிறாய் என்று சொன்ன ஒரு ஞானம் இந்த மனிதனுக்குள் இருந்தது ஞானம் இல்லாமல் முடிவு இல்லை ஐயா அம்மா யாரோ சொல்வதால் நீங்கள் இயேசுவை பின்பற்ற வேண்டாம் யாரோ சொன்னதினால் ஞான ஸ்நானம் எடுக்க வேண்டாம் ஸ்நானம் வேணா எடுக்கலாம் அதை சொல்லியே எடுக்காத ஆட்கள் நம்ம குளிப்பா 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 போது வருஷத்துக்கு ஒரு தடவை குளிச்சா போதாதா போதும் தான் தாங்காது ஆனா தேவன் கேட்கும் பொழுது அவர் சொல்லுகிறார் சிந்திக்க சொல்லுகிறார் நீ சிந்தித்து முடிவெடு போதும் சிந்திக்காமல் முடிவு எடுக்காதே இஸ் அபவுட் வாஷ்மேஷன் சத்தியம் மறுரூபமாக்கும் மதம் மாற்றம் வேணாம் மனுஷன் கொண்டு வரலாம் ஒரு மனுஷனுடைய மனதையே மாற்றுகிற வல்லமை சத்தியத்திற்கு மட்டுமே உண்டு ஹாலியா சொல்லுங்க கரமே தட்டுங்கள் பயப்படாமல் தட்டுங்கள் ஏசுக்கு ஆமே நிறைய பேர் நினைக்கிறோம் பிரெயின் வாஷா சட்டையே வாஷ் பண்ண முடியல ஏங்க யதார்த்தத்தை பேசணும் நம்ம யார் பிரெயினை யார் எடுத்து வாஷ் பண்றது வீட்டில் போற சட்டையை வாஷ் பண்ண முடியல நான் சொல்றேன் அவ்வளவு ஈஸியா அழுக்கு போறது அதுக்கு நம்முடைய வாழ்க்கையில ஞானம் இருக்கும் என்றால் உள்ளே இருக்கிற கலரா தான் இருக்கு அதுக்கு வாஷிங் அவசியமே இல்லை யதார்த்தமாவே அழகா இருக்கு நம்ம ஒரு காலிஃபிளவர் கலர் மாதிரி இருக்கு ஏன்னா அதுக்கு எல்லாமே ஆர்டிபிஷியல் மேல அடிச்சு அடிச்சு அடிச்சே அதை மாத்திட்டாங்க ஆனா தேவன் படைக்கிற எதுவுமே அழகானது அமைப்பானது இந்த வாஷ் எல்லாம் ஆண்டவர் குடுக்கறது இல்லை வாஷ் பண்ணணுமா நீ நதி கிட்டவா அமை இதை தான் சொன்னாரழுசு தாகமுள்ளவன் எவனோ யாரா இருந்தாலும் பரவாயில்லப்பா உனக்கு தாகம் இருக்குன்னு நினைக்கிறியா வந்து விடு எங்கே வந்து விடு ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளிடத்தில் வந்து விடு உன் தாகம் நிரந்தரமாய் போகும் ஹலோயா நன்றாய் கவனிங்க இந்த போய் வாஷ் பண்ற வேலை எல்லாம் இயேசுக்கு வேண்டாம் அவர் வாஷ் பண்ணணும்னு நினைச்சா அவர்கிட்ட வாங்க ஏன்னா வேற எந்த விதத்திலும் வாஷிங் உதவாது எடுக்க முடியாம எடுத்தாலும் ஒரு கலரா மாத்தி வச்சிருப்போம் நம்ம வேறு மாறி இருக்கும் அழுக்க எடுத்தோம் இதுல நம்முடைய வாழ்க்கையை நம்ம மாற்ற வேண்டும் என்றால் அதான் வேற மாதிரி இருக்கிறோம் ஆனால் ஏசு மாற்றினார் என்றால் தோற்றத்திலே அதே ஆள் தான் ஆனால் அதே ஆள் இல்லை புது சிருஷ்டி என்றால் உள்ளத்தை மாற்றுவதே உண்மையான சிருஷ்டிப்பு வெளியில் தோற்றத்தை மாற்றுவது சிருஷ்டிப்பு அல்ல அலையிலுயாது ஜோடிப்பு உள்ளத்தில் வருவதே சிருஷ்டிப்பு அலையிலுயா என்று சொல்லுங்க என்ன ஜோடிக்க வரல இயேசு சிருஷ்டிக்கவே வந்தா ஏனென்றால் என் சிருஷ்டிப்பின் தன்மையை நான் இழந்து போனபடினா அநேகர் அடித்து அடித்து மாற்றி மாற்றிவிட்டார்கள் பிறப்பிலிருந்தே அடிதான் வித்தியாசமான அமைப்புகளை உலகம் கொடுத்தது தத்துவத்தை பேசி மனதை மாற்றி இருந்தார்கள் புத்தகங்களை வாங்கி கொடுத்து புத்தியை இழக்க பண்ணி இருந்தார்கள் தத்துவங்களை சொல்லி தவற விட்டார்கள் அபிப்பிராயங்களை பேசி ஆளையே மாற்றி விட்டார்கள் அதனால் தான் இயேசு பார்த்தா என்னுடைய அமைப்பை இழந்த தன்மையை இழந்த விளக்கத்தை இழந்த வெளிச்சத்தை இழந்த தெளிவை இழந்த என்னுடைய சிருஷ்டியாக சாயலாக படைக்கப்பட்ட என் மகன் என் மகள் மறுபடி அந்த அமைப்பிற்குள் வர வேண்டும் என்பதற்காகவே இயேசு உலகத்தில் வந்தா தான் ராஜ்யம் பேசப்படுகிறது பேசிக்கொண்டேதான் இருப்பார் கடுகு விதை அதை ஒரு மனுஷன் எடுத்து ஓ பொழுதே இந்த மனுஷனுக்கு இருந்த கவனத்தை கவனிங்கள் ஒரு மனுஷன் சும்மா 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 அதை இந்த ஆட்களுக்கு இது புரியாது எதற்கு போய் சும்மா தான் போனேன் நம்ம வழக்கம் எது எதை செய்தாலும் சும்மா செய்யறது சும்மா இருக்கிற வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றும்படியே ஆண்டவர் வந்தார் என் வாழ்க்கை வெறுதாவாய் வெறுமையாய் அர்த்தமற்று போய்விடக்கூடாது என்பதினாலே அவர் அர்த்தத்தை கொடுக்கும்படி வந்தார் அதனால் பேசினார் பேச்சை கவனிக்கிறவங்க மாறுகிறார்கள் எந்த பேச்சை கேட்டாலும் மனுஷனுடைய இருதயம் மாறாது ஆனால் ஏசு பேசி ஒரு இருதயம் கேட்கும் என்றால் மாற்றத்தை அடையும் அதை மனுஷனாக வாழும் மனுஷியாக வாழும் தேவனுடைய அன்பிலே வாழும் பரிசுத்தத்தில் வாழும் வல்லமையில் வாழும் இதுதான் பரலோக ராஜ்யத்தின் வாழ்க்கை லோயா அதை ஒரு மனுஷன் எடுத்து ஓ கவனமாய் பார்த்தார் அதை கவனத்தோடு பார்த்தது மாத்திரமல்ல அறிந்து தெளிவோடு ஞானத்தோடு அதை பார்த்தார் என்றால் நீ பார்வைக்கு சிறியதுதான் ஆனால் வல்லமையில் பெரியது ஹலலோயா டோன்ட் எவர் அண்டர் அண்டர் உங்களுடைய விசுவாசத்தை தரை குறைவாய் என்னாதிருங்கள் காரணம் கத்தறிந்த விசுவாசத்திற்கே கடுகு விதையை தான் பேசினார் சிறியதாயிருந்தாலும் பரவாயில்லை பெரிய விஷயங்களை அது வல்லமை உடையது அறிந்தவர்களுக்கு தான் நடக்கும் எல்லாருக்கும் இல்லை அறியணும் முதல்ல அந்த விதை சிறியதாயிற்றே மற்றவர்கள் எல்லாம் பார்க்கும்பொழுது பெரியது என்றால் பெரியதாய் வருமோ தேங்காவோட விதை பெரியது வாங்கிட்டு போனார் ஒருத்தர் கடுகு விதையோ சிறியது அதையும் வாங்கினார் ஒருவர் அவர் பார்த்தா இது எவ்வளவு பார்க்கவே ஷோவா இருக்கு தூக்கவே எவ்வளவு வல்லமையா தெரியுது நீ தூக்குற தூக்கு என்னத்தூக்குற நாங்க தூக்குறோம் பாரு இது கீடை நீ தூக்கவே முடியாது நாங்க தூக்குறதெல்லாம் இதுதாங்க இதுவே சில பேருக்கு தூக்க முடியாதுன்னு சின்ன பைபிளா தூக்காங்க ஏன்னா கடுகு விதையளவு விசுவாசம் எனக்கு போதும் மேக்னிஃபைட் கிளாஸ் போட்டு படிப்பாங்களாம் பைபிள் அது இத்தனோண்டு இருக்குது ஏதோ படித்தால் சரி படித்தது புரிந்தால் சரி இவங்க கண்ணாடிய போட்டுட்டு பாக்குற பார்வை ரெவலேஷன்ல இருக்குன்னா அது ஜெனசிஸ்ல இருக்க கூடாது பைபிள சரியா படிக்கணும் ஏனா புடிக்கணும் முதல்ல பைபிள இப்படி புடிச்சானமாம்பு எல்லாம் கருப்புதான் கவனியுங்கள் தேவன் பேசும்பொழுது தெளிவை உண்டாக்கும்படி பேசுகிறார் அதை ஒரு மனுஷன் எடுத்து ஓ என் கண்களுக்கு முன்பாக அநேக பிரம்மாண்டமான காரியங்களை சுமந்து சென்று கொண்டு சென்று விதைத்து காட்டி வளர வைக்கும் பொழுது என் வாழ்க்கையில தேவன் ஒன்றை காட்டினா அது கடுகு விதையளவுள்ள பரலோக ராஜ்யத்தின் மேன்மை அதை நான் சுமக்கிறது கூட மற்றவர்களுக்கு தெரியாது ஆனால் சுமக்கிற எனக்கு தெரியும் எத்தனை பேருக்கு புரிகிறது ஓதை எடுத்த மனுஷனுக்கு தெரியாது கையில தான் இருக்குது எத்தனை பேருக்கு வெளிச்சம் வந்து கொண்டிருக்கிறது ஒரு மனுஷன் எடுத்து எடுத்து என்றால் எங்கோ இருக்கவில்லை இப்பொழுது அது அவர் கையில் இருக்கிறது பொதுவாய் பிரசங்கிக்கப்பட்டாலும் அதை இருதயத்திற்குள் வரும் பொழுது தனிப்பட்ட காரியம் அழகியா சொல்லுங்க பொதுவா பேசுவா உயிமைகளை பேசுவா ஆனா ஒரு கூட்டத்துக்கு தெரியும் இந்த கடுகு விதை எனக்கு ஐயா உனக்கு வேணா வீட்டில் வைக்கிற சாம்பாருக்கு ஒப்புமையா இருக்கலாம் ஆனா இது என் வாழ்க்கையின் சாரத்துக்கே ஒப்புமை சாம்பாருக்கு சாரத்துக்கு வித்தியாசம் இருக்கு சாம்பாரை குடிக்கலாம் சாரத்தை ஒரு நாளும் அழிக்க முடியாது ஏனென்றால் ஓடுகிறதே அதுதான் சாம்பார் வந்த விதமாய் ஓடிவிடலாம் சில நேரம் ஆனா சாரம் ஓடாது சாரம் தான் வாட வைக்கும் எத்தனை பேருக்கு புரிகிறது ஐயோ சாம்பார் தான் வாட வச்சது நினைச்சேன் சிஸ்டர் கைவிட்டு விட்டது வாழ்க்கை ஏனென்றா சாம்பார் வைக்க தெரிந்த மனைவியே சாரம் இல்லாமல் வருவார்கள் என்றால் சாம்பார் வைத்து என்ன பிரயோஜனம் கேளுங்கள் கேள்வியை கேட்டீர்களா இப்போது உங்கள் உள்ளத்திலே அநேகருக்கு இது வைக்கிற மனைவி வேணும் அது கொடுக்கிற கணவர் வேணும் இது வைக்கிற பிள்ளை வேணும் எல்லாம் வைக்குது இருக்க வேண்டியது இல்லை அதான் கல்யாணத்தில் ஏகப்பட்ட திருஷ்டாந்தங்கள் குழப்பங்களாய் இருக்கிறது தேவன் திருமணத்தையே திருஷ்டாந்தமாக வைத்ததற்கு காரணம் சத்தியத்தின் அடிப்படையில் வருகிற திருமணங்கள் தான் வளர்ச்சி அடைவது மாத்திரமல்ல செழிப்பது மாத்திரமல்ல அநேகருக்கு பலனாய் மாறிக்கொண்டிருக்கிறது இப்போது அதை ஒரு மனுஷன் எடுத்து கவுனிங்க எடுத்தது என்ன என்றே தெரியாமல் எடுக்க கூடாது தெரிகிறதா உங்களுக்கு எதையோ எடுத்தது மாதிரி எடுக்கிற விஷயம் பரலோக ராஜ்யம் நிறைய பேருக்கு புரியும் என்ன பரலோக ராஜ்யம் ஸ்தோத்ரோ பரலோகராஜ்யம் எனக்கு என்ன செய்ய போகிறார் அவர் எனக்குள்ள இருந்தா என்ன செய்வார் எனக்கு தெரிய வரும் உள்ள தானே வரும் பொதுவாக பேசப்படுகிற பரலோக ராஜ்யத்தின் காரியங்கள் தனிப்பட்ட நிலைமையில் அனுபவிக்கப்பட வேண்டும் அதற்கு அதை தனிப்பட்ட விதத்தில் எடுக்க வேண்டும் பொதுவாய் வசனங்கள் ஆனால் எனக்கென்று எடுக்க வேண்டும் பேர் கேட்டீர்கள் பொதுவாய் பேசல ஏசப்பா விடமாட்டார்கள் என்ன ஓமையின் அர்த்தம் ஆண்டவரே ஓமைகளாய் பேசினீரே எதை மனதில் வைத்து பேசினீர் உடனே உட்கார்ந்து விவரிப்பார் இயேசு இதுதானையா அர்த்தம் ஓ நல்ல அர்த்தம் இந்த அர்த்தமே என் வாழ்க்கையின் அஸ்திபாரம் நன்றாய் கவனிங்கள் அதை ஒரு மனுஷன் எடுத்து உலகம் பார்க்காதுங்க இந்த சைஸ ஆனா எடுத்த மனுஷனுக்கு தெரியும் இது பார்வையை வைத்து வருவது அல்ல ஞானத்தின் பார்வையை வைத்து வருவது பார்க்கிறவனுக்கு புரியவில்லை பரலோக ராஜ்யம் என்று சொல்லி பூமியில் இருக்கும்பொழுதே பித்து பிடித்ததை போல் அலைகிறாய் உனக்கு புத்தி இல்லை உனக்கு முன்னேற மனதில்லை உனக்கு பணம் சம்பாதிக்க வழி இல்லை ஊழியம் என்று சொல்லுகிறாய் உன்னை நீயே உலகம் நினைப்பதற்கு காரணம் அவங்க எதை வாங்கணும்னு உலகத்துக்கு ஒரு அறிவு இருக்கு ஆனா பரலோக ராஜ்யத்தின் கோட்பாடுகள் எல்லாம் வித்தியாசமானது உன்னை போட்டு பத்து எடுக்கணும் உலகத்தின் காரியம் தெரியுமா உங்களுக்கு எங்க எதை இன்வெஸ்ட் பண்ணா எது ரிட்டன் ஆகணும்னு தெரியணும் இல்லைன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வேஸ்ட் இதுக்கெல்லாம் புத்தி இருக்குல்ல இருக்குற பரலோக ராஜ்யமே கடுகு விதைக்கு ஒப்பா இருக்கிறதே கரத்தில் எடுக்க எத்தனை பேர் முயற்சித்தார்கள் பார்வைக்கு சிறிதல்லவோ ஐயா உலக ஞானமே சொல்லுகிறது கடுகு சிறிதா இருந்தாலும் அதனுடைய வல்லமை பெரிது இயேசு சொல்லுகிறா இது சிறியது தான் ஆனால் அதை ஒரு மனுஷன் எடுத்தபழுது அந்த மனுஷனுக்கு தெரியும் அது சொந்த விஷயம் அது சொந்த விஷயம் பக்கத்தில் இருக்கிற ஆளுக்கு ஒருவேளை மதிப்பு தெரியாமல் போகலாம் மகிமை புரியாமல் போகலாம் ஆனா எடுத்த எனக்கு தெரியும் அது என்ன ஆகும் என்று என்ன நடக்கும் இதை எடுத்தால் என்று ஒரு மனுஷன் அறிந்தே எடுத்தார் நீங்க அறியாம ஞான ஸ்நானம் பண்ண வேண்டாம் ஏனென்றால் ஸ்நானம் பண்ணுவது வேண்டும் என்றால் மனுஷன் சொல்லி சொல்லாமல் செய்யலாம் ஆனால் இல்லாமல் ஸ்நானம் இல்லை ஞானத்தை கொடுக்கவே என்றால் புரிய வைக்காமல் ஒன்றை அவர் சொல்ல மாட்டார் என்றால் செய்வது என் சொந்த முடிவு அதையும் அவர் பலவந்தப்படுத்த மாட்டார் எத்தனை பேருக்கு புரிகிறது கம்பல் பீப்புள் But பீப்புள் பட் lives. வாழ்க்கையை மாற்றுகிறவரே கட்டுப்படுத்துகிறவர் அல்ல கடுகு விதை இதுதான் இப்படித்தான் என்ற ஞானம் வெளிப்படுகிறது ஓ நான் இப்பொழுது பேசும்போது எத்தனை பேருக்கு பரலோகராஜ்யம் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது என் பிரச்சனை எல்லாம் ஒரு பிரச்சனையாண்டவரே நான் சந்திக்கிற கோழியாத்தான் ஒரு கோழியாத்தா அது கோழி அல்லவா எத்தனை பேருக்கு புரிந்து கொண்டிருக்க என்னோடு இருக்கிறவரை நான் அறிய 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 பரலோக மேன்மைகள் நம்மை சிதறடிக்கும்படி எழும்புகிற எந்த மலைகளோ எந்த காட்டத்தி மரங்களோ நம்மை அசைப்பது இல்லை மாறாக நாம் அதை அசைத்து வேரோட பிடுங்கி கடலிலே நட்டப்படுவாயாக என்று சொல்ல அது எனக்கு அது உங்களுக்கு கீழ்படியும் இது கடுகு விதையளவு விசுவாசத்தின் வேலை கடுகு இத்தனையும் செய்யும் இதை எடுத்தார் அறிந்தே எடுத்தார் என்ன வரும் என்பதை புரிந்தே எடுத்தார் எடுத்தவர் என்ன செய்தார் விதைத்தார் எத்தனை கவனம் இருந்திருந்தால் முதலாவது அதை வாங்குவதற்கே ஒரு ஞானம் வாங்கின பிறகு அதை எடுத்து வந்தது ஒரு கவனம் வந்த பிறகு அதை விதைத்தது ஒரு தருணம் எனக்கு ஒரு சகோதரி அருமையான ஒரு கடுகை பாருங்க உலகத்துல கடுகு எப்போது பிரசித்தி பெறுகிறது என்றால் அதை ஒரு பாட்டில போட்டு வைத்தால் அது கூட்டத்தோடு இருந்தால் அது கடுகுகளில் ஒன்று இது கடுகு விதை அளவு 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 கவனிங்கள் அளவு பார்வைக்கு சிறிது ஆனால் விதைக்கப்பட்ட பின்பு என்ன என்பதுதான் பெரிது இந்த பாட்டில போட்டு வச்ச கடுகை பார்க்கும்போது ஒரே பிரம்மாண்டாடே என்ன அழகா இருக்கு பத்திரமா வைக்கணும் அவங்க கொடுத்த ஒரு குடுவை இதெல்லாம் உங்களுக்கு இப்படி சொன்னாதான் புரியும் சின்ன குடுவை கார்க்கு போட்டுதான் வைக்கணும் இத்துணூண்டு குடுவை அதில் ஒரு கடுகு இது இன்னும் என் வீட்டில் இருக்கிறது ஆனால் எங்கு தான் இப்பொழுது தெரியவில்லை பத்திரமாக வைக்க வேண்டும் அவங்க சொல்லி கொடுத்தார்கள் இதை விட்டு விடாதுருங்கள் விட்டிகள் என்றால் தேடினாலும் கிடைக்காது அது எனக்கு போதுமே பெற்றதை பத்திரமாய் வைக்க வேண்டும் என்று அநேகர் அப்படித்தான் பத்திரமாய் வைத்திருக்கிறார்கள் ஓ அவர்கள் வைப்பது போல் வேதத்தை யாரும் பத்திரப்படுத்த முடியாது அடுத்த வாரம் தேடினாலும் கிடைக்காது அந்த அளவுக்கு பத்திரமா வைப்பாங்க சில பேர் சாவியை பத்திரப்படுத்தி விட்டு என்னிடத்தில் ஜபக்குறிப்பை கொடுத்தார்கள் சகோதரி நான் மிக பத்திரமாய் சாவியை எடுத்து வைத்தேன் எங்கே வைத்தேன் என்றே தெரியவில்லை அது தெரிவதற்காக ஜபம் பண்ணுங்க இது நன்றாய் இருக்கிறது இன்னைக்கு கடுகு விதையை வாங்கி கொண்டு பத்திரப்படுத்தினவர்களும் உண்டு இது நல்ல விசுவாசமாக்கும் இது இயேசுவை பற்றினதாக்கும் இது வேதமாக்கும் என்று சொல்லி எல்லாவற்றையும் சேர்த்து 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 கொண்டே இருக்கிறார்கள் பயன்படுத்தவில்லை நீங்க வீட்டில் எத்தனை பேர் கிலோ கணக்குல கடுகு வச்சிருக்கிறீங்க யாராவது உண்டோ இல்லைங்க நாங்க கடுகு மண்டி வச்சிருக்கிறோம்னா வேற அது வேற அதை வைக்க கூட யாரும் துணிவதில்லை எனக்கு தெரிந்த கடுகு மண்டியை வைத்தவர்கள் யாரும் இல்லை என்னென்றால் மண்டியிட்டாலும் கிடைக்காது கடுகு ஓடினால் என்ன செய்வது இங்க கவனிங்க சேர்த்து வைத்து என்ன பிரயோஜனம் பாட்டிலில் வைத்து என்ன பிரயோஜனம் பார்க்கழகா இருப்பதினால் என்ன பிரயோஜனம் சிறிதாக இருப்பதனாலும் என்ன பிரயோஜனம் விதைக்கப்பட்ட பின்பு ஏதோ ஒன்று நடக்கும் என்பதை அறிந்த அந்த மனுஷன் ஞானமுள்ள மனுஷன் பரலோக ராஜ்யம் தான் செயல்படுகிறது இது பேச்சிலே அல்ல பராக்கிரமத்தில் கத்தர் பேசும்பொழுது வரும்பொழுது செயல்படுகிற விதத்தை அந்த மனுஷனே அனுபவிக்கிறார் அதை ஒரு மனுஷன் எடுத்து விதைத்த பின்பு தொலைக்காட்சியில் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிற அருமை சகோதரி சகோதரனே என் வாழ்க்கை என்னாலே பிரயோஜனமா பார்க்க முடியல நான் மற்றவங்களுக்கு எப்படி பிரயோஜனப்படுவேன் என்று அங்கலாய்த்து என்னை பார்த்து கொண்டிருக்கிறாய் இயேசு சொல்லுகிறார் என் வார்த்தை உன் வாழ்க்கையின் விதை அது உன்னை சும்மா இருக்க விடுவது இல்லை உன்னை மலரச் செய்வது மாத்திரம் அல்ல உன்னை அநேகருக்கு நான் பயன்படுத்துவேன் அநேகருக்கு பிரயோஜனப்படுத்துவேன் கரங்களை தட்டி இயேசுவுக்கு ஒரு மகிமை சொல்லுங்கள் அப்பா உங்க வார்த்தைக்கு நன்றி என்னை நேசித்து எனக்காக அனுப்பின வார்த்தைக்காக நன்றிப்பா எனக்கு தகுதியே இல்லை உங்க வார்த்தை பெற கூட எனக்கு தகுதி இல்லை உங்க ரத்தத்தால் உங்க நீதியினால் எனக்கு தகுதியை கொடுத்தீரே ஸ்தோத்ரம் அந்த வார்த்தையை நான் கவனமாய் பெற்றுக் கொண்டிருக்கிறேன் அதை நான் கவனமாய் விதைப்பேன் என் வாழ்க்கையில பலனை பார்ப்பதை வரைக்கும் நான் விடுவதை இல்லை கத்தாவே அது பலனாய் மாறியே ஆகும் ஏனென்றால் விதைக்கப்பட்டது உம்முடைய வார்த்தை தகப்பனே இந்த காலை வேளையில் விதைக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி ராஜ்யம் என்பது சாதாரண வார்த்தை அல்ல அது உம்முடைய பரலோக ராஜ்யத்தின் வார்த்தை இந்த வார்த்தை விளைச்சலை மாறும் பலனை கொடுக்கும் அநேகருக்கு உம்முடைய பிள்ளைகளை பலனாய் வைக்கும் அப்பா அதற்காக நன்றி என்று சொல்லுகிறேன் நன்றி என்று சொல்லுகிறோம் இந்த சபையை நான் வாழ்த்துகிறேன் தொலைக்காட்சியிலே பார்த்து என்னோட ஜபித்தவர்களை நான் இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன் நான் ஆசீர்வதிக்கும் போது அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டே இருப்பார்கள் தகப்பனே எங்கள் வாழ்க்கையின் பலனை தாண்டி அனைகருக்கு எங்களை பலனாய் வைக்க போகிறதுக்காக நன்றி அதை நாங்கள் இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்கிறோம் கொள்கிறோம் அதை விதைத்திருக்கிறோம் அது நிச்சயமாய் வளரும் மகிமையுமாக்கு நாங்கள் கொடுக்கிறோம் பட்சிக்கிறவனை இயேசுவின் நாமத்தில் நான் கட்டி பாதாளத்திற்கு அனுப்புகிறேன் ஒரு விதை கூட பட்சிக்கப்படக்கூடாது ஒரு விதை கூட நெருக்கப்படக்கூடாது ஒரு விதை கூட வேர் விடாமல் போக கூடாது எல்லாம் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளாய் முப்பதும் அறுபதும் நூறுமான விளைச்சலை கொடுக்கும்படி இயேசுவின் நான் நீ செய்ததற்காக மகிமை துதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென்